फ्रेंड्स वेलकम बैक टू टोटली हैप्पी चैनल என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய வர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோஸ் பண்ணிட்டு வரேன் அண்ட் நிறைய விமன் என்டர்பிரெனர்ஸியோ இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன் அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட் ஏன்னா நான் இப்போ சூலூர்பேட்டையில ஒரு ஊர்ல இருக்கேன் இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்குங்க இது சென்னையில இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த ஊர் வந்து ஒரு கோயிலுக்காக ரொம்பவே ஃபேமஸ் அது என்னன்னா செங்காலம்மா அம்மன் டெம்பிள் இந்த கோயில்ல வந்து கதவே இல்லையாங்க 24 hours இங்க வந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து தரிசனம் பண்ணிட்டே இருக்கலாம் அதனாலவே இந்த டெம்பிள் வந்து இந்த சுத்து பக்கத்துல ரொம்பவே ஃபேமஸ் என்னோட மதர் டங் வந்து தெலுங்குதான் ஆனாலும் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் படிச்சது கூட தமிழ் தான் நான் வந்து இன்டர்மீடியேட் வரைக்கும் படிச்சிருக்கேன் படிப்போட நான் வந்து எம்ப்ராய்டரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் வீணை கத்துக்கிட்டேன் அப்புறம் ஹிந்தி பிரைவேட்டா எடுத்து படிச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ஆர்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு நான் சூலூர்பேட்டை ஆந்திராக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்கள எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரீசெண்டா கல்யாணம் கூட ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே இப்ப வந்து எங்க பிள்ளைங்க ஐடில ஒர்க் பண்றாங்க இது என்னோட பர்சனல் லைஃப் மிஸ்ஸஸ் ஜோதி உங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஜேர்னியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க எனக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட எனக்கு முறையா கத்துக்கிறதுக்கு அவ்வளவா அவகாசம் கிடைக்கல ஏன்னா ஒரு குரு மூலமா எந்த வித்தை கத்துக்கிட்டா கூட அது நல்லபடியா நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டு பொறுப்புகள்லாம் இருந்துச்சு பசங்களை படிக்க வைக்கணும் அவங்கள வளர்க்கணும் அப்படி கொஞ்சம் பொறுப்புகள் இருந்தது அவங்க கொஞ்சம் பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 15 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்ப எனக்கு என் மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்ப வெளிவந்தது எனக்கு முறையா போய் ஒரு இன்ஸ்டியூட் போய் நானும் ஒரு குரு மூலமா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்க வீட்டுக்காரரை கேட்டேன் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க நான் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவரும் ஓகே சொன்னாரு எங்க சென்னைக்கு போய் அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் இருந்து நானும் ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நல்லா பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன் சோ பேசிக்ஸ் கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ்ல இருந்ததுனால என்னால நிறைய புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சது புது புதுசா நான் கிரியேட்டிவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அப்புறம் எங்க ரிலேஷன் சர்க்கிள்ல அவங்களுக்கு வீட்டுல நடந்த ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வீட்டுல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எல்லா விழாக்களுக்கும் அவங்க என்ன கேட்டுட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி புதுசு புதுசா வெரைட்டிஸா பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அப்ப கொஞ்ச நாள் கழிச்சுதான் எங்க பசங்களே எனக்கு ஐடியா கொடுத்தாங்க ஏம்மா இவ்வளவு அழகா நீ எல்லாம் பண்ற இல்ல இதெல்லாம் நீ ஏன் ப்ரொஃபஷனா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் எங்க பிள்ளைங்க தான் கேட்டாங்க சோ நானும் கொஞ்சம் யோசிச்சேன் ஏன்னா நமக்கு வந்த வித்தையை என்னோட போயிடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வித்தையை 4 பேர் கத்துக் கொடுக்கணும் சோ சேம் டைம் இதுல நாம மணி கூட ஏர்ன் பண்றதுக்கு ஒரு அவகாசம் இருக்கு இல்லையா சோ அதனால எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு அதனால நானும் ஒரு ஐடியா போட்டு எங்க வீட்டுக்கார கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த லலிதாம்பா கிரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால ஒரு 1 இயர் வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளா தான் நடந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப பெருசா வரல எதுவுமே ஆனா கூட நான் முயற்சியை கைவிடல நான் என்னோட ருட்டீன்ல நான் போயிட்டே இருந்தேன் ஒரு வருஷம் கழிச்சு நான் எங்க ஊர்ல நல்ல பாம்ப்ளேட் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நல்லா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கத்துக்கிட்டாங்க
அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்தாங்க அப்புறம் சின்ன சின்ன ஆர்டர்ஸும் கிடைச்சிட்டு இருந்தது சில பேர் வந்து என்கிட்ட மெட்டீரியல்ஸ் கூட வேணும்னு கேட்டாங்க சோ நான் சென்னைக்கு வந்து மெட்டீரியல்ஸ் பர்சேஸ் பண்ணி அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கூட கொடுத்துட்டே இருந்தேன் சோ எனக்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது நல்ல இன்ட்ரஸ்ட் வந்தது சோ என்னோட ஒரு கிராஃப்ட் பீரியட்ல நான் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை எனக்கே வந்துச்சு அதனால நான் நல்லபடியா இதுல ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு முதல் முதல்ல இருந்ததை விட இப்ப நல்ல ஆர்டர்ஸ் வருது அப்புறம் இப்ப வந்து இன்னும் அதுல ஒரு படி உயர்வா ஏன்னா இப்போ கோயில்களுக்கு கூட நல்ல ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு அம்பாளுக்கு நல்லபடியா அலங்காரம் பண்ணி பார்க்கணும்ன்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கானாலும் சரி பூஜைக்கானாலும் சரி இல்ல கோயில நடக்கிற விழா வந்தாலும் சரி பண்டிகை ஆனாலும் சரி நான் நல்லபடியா மாலை எல்லாம் கட்டி கொடுக்கறது எனக்கு வழக்கம் அதுலயே இன்னும் புதுசு புதுசா நாம என்ன பண்ண முடியும் கிரியேட்டிவா என்னென்ன செய்ய முடியும் எப்பவும் செய்யற மாதிரி ட்ரெண்ட்ல பண்றது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது புது மாடல்ல பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் சோ அதுலயே நான் நல்லா முயற்சி எடுத்து நல்லா திங்க் பண்ணி அம்பாளுடைய ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் நான் நல்லபடியா இந்த மாதிரி அம்பனுக்கு அலங்காரம் எல்லாம் செஞ்சுட்டு வர்றேன் கோயில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அம்பாளுக்கும் நல்ல உருவ அழகு இருக்கிற ஒரு சிலைகளை பார்த்து அதுக்கு நல்லபடியா நான் முத்து ஸ்டோன்ஸ் பஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி விதவிதமான மெட்டீரியல்ஸ்ல நல்லபடியா நான் அலங்காரம் பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேருக்கு இதுவும் பிடிச்சிருக்கு சோ சில கோயில்கள்ல இருந்து எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இப்போ வீட்டுல இருந்துகிட்டே நம்மளால இந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் எனக்கே நல்லபடியா வந்திருக்கு இப்போ சோ இதுல நான் எல்லாருக்கும் லேடிஸ்க்கு சொல்றது என்னன்னா நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நிறைய பண்ண முடியும் இதுக்கு பணம் ரொம்ப அதிகம்னு ஒண்ணும் அவசியம் இல்ல ஆக்சுவலி லாங்கா இப்ப நாம வந்து கிராஃப்ட்ன்றது வந்து ரொம்ப காசு கொடுத்து மெடையில் வாங்கிதான் பண்ணணும் அப்படின்ற ஒண்ணும் அவசியம் கிடையாதுமா நம்ம வீட்டுல அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு கூட நாம பண்ணலாம் நான் எத்தனையோ வாட்டி விநாயகர் புளியில அதாவது டேமரின்ல பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த கார்லிக் மிளகு நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் வச்சு கூட நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கேன் சோ அது மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணணும்னா 50 ரூபாயிலும் பண்ணலாம் 500 ரூபாயிலும் பண்ணலாம் 5000 ரூபாயிலும் பண்ணலாம் சோ நம்மளுடைய திறமையை பொறுத்துதான் இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய திறமையை பொறுத்து நாம ஐடியா போட்டு நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி வேணாலும் பண்ணலாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை ஒன்னும் கிடையாது நம்ம இமேஜினேஷன் ஏத்தபடி நம்ம அழகா நம்ம டெக்கரேட் பண்ணிட்டே போலாம் சோ அதுல நம்ம அவங்கவுங்க கஸ்டமர்ஸ் எப்படி வேணுமோ சில பேர் வந்து நல்ல மெட்டீரியல்ஸ் ரிச்சா யூஸ் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க கேக்குறாங்க சோ அவங்க கேட்டபடி நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்றேன் சிலர் வந்து எங்களுக்கு சிம்பிளா போதும் அப்படின்னு கேக்குறாங்க சோ அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ இவங்க பண்ண கிராஃப்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கிராஃப்ட்ஸ் அண்ட் கடவுள் பண்ண அலங்காரங்கள் நிறைய விதவிதமான மாலைகள் சீர்வரிசை தட்டுகள் எல்லாத்தையும் ஒரு குயிக் வீடியோவா நம்ம பார்த்துடலாம்
பிரம்மாண்டமா இருந்தது. இவங்க வந்து அவ்வளவு விதவிதமான வெரைட்டிஸ் நம்ம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய மேக்சின்ஸ் லைக் கல்கி, டெக்கான் கிரானிக்கல், அதுக்கப்புறம் மங்கையர் மலர், இந்த மாதிரி நிறைய மேக்சின்ஸ்ல வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா மங்கையர் மலர் இதுல வந்து லட்ச தீப திரிகள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து மங்கையர் மலர் மேக்சின். இதுல வந்து ஒரு கிஃப்ட் ஆர்டிகல் வீட்லயே கம்மி விலையில எப்படி பண்ணலாம்னு ஒரு டெமோ கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க இதை தவிர நிறைய ஊர்களுக்கு போய் அங்க லேடிஸ் கிளப்ஸ் இல்ல நிறைய கிளப்ஸ்ல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கூட பண்ணிருக்காங்க. இவங்களோட பேட்டிகள் வந்து ஆந்திர ஜோதி, வார்த்தா, இந்த மாதிரி ஃபேமஸான ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற பத்திரிகையிலயும் வந்திருக்குங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்கி மேகசின்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இவங்க வருஷா வருஷம் கடந்த 20-30 வருஷமா நிறைய வெரைட்டிஸான பிள்ளையார்கள் பண்ணிட்டு வராங்க ஒரு ஒரு விநாயகர் சதுர்த்திக்கும். அந்த வரிசையில லாஸ்ட் டைம் பண்ண விநாயகர் மாடல் பத்தி இப்ப நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இதை பத்தி நீங்க கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே லாவியா, ஆக்சுவலி இது வந்து நான் லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது. இது வந்து நான் சோப்பு யூஸ் பண்ணிதான் பண்ணிருக்கேன். இதுல வந்து நம்ம முதல்ல வந்து சோப்பு நல்லா துருவிக்கணும், நல்லா ஸ்மெல் இருக்கிற நல்லா சோப்பு ஒன்று துருவிக்கணும். துருவிக்கிட்டு அதுல நம்ம கொஞ்சம் கார்ன்ஃபிளோரு, ஃபெவிகால் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நான் வந்து சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் மாதிரி பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேரட்டு, பிரிஞ்சாலு, அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு, எல்லாம் பட்டாணி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் பண்ணிக்கேன். பண்ணி எல்லாம் ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு விநாயகர் உருவம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் நான் அந்த தர்மக்கோல் மேல அந்த விநாயகரை டிரா பண்ணி எங்கெங்க எந்தெந்த வெஜிடபிள் வச்சா அழகா இருக்கும்னு எய்ம் பண்ணி பண்ணதுதான் இது லாஸ்ட் இயர் பண்ணேன். பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இது சோப்புன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. பாருங்க வியூஸ் இது எவ்வளவு அழகா இருக்குன்னு. சோ இந்த வீட்லயே வந்து சிம்பிளா எங்க வித்தியாசமா யோசிச்சு இந்த விநாயகரை பண்ணிருக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்னென்ன வகையான வெரைட்டிஸான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரீங்க? ஆக்சுவலி லாவண்ய, எங்க இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் ஆளுங்கள்லாம் வந்து கத்துக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலி 10 இயர்ஸ்ல இருந்து நான் லிமிட் வச்சிருக்கேன். 10 இயர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஹவுஸ் ஒய்ஃப் வரைக்கும் கூட வந்து கத்துக்கிறாங்க. 10 இயர்ஸ் பசங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ், அதாவது கிளாஸ் பெயிண்ட்ஸ், ரியர்ஸ் கிளாஸ் பெயிண்ட்ஸ், எம்போஸ் பெயிண்ட்ஸ், டேஞ்சர் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இப்ப வந்து இந்த கடவுள் பூஜைக்கு தேவையானதெல்லாம் கத்துக் கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. ஒரு வரலட்சுமி விரதம், ஒரு தீபாவளி பண்டிகை, லட்சுமி பூஜை, இந்த நவராத்திரில பண்டிகை, அந்த மாதிரி அப்போ அம்பாளுக்கு சேலை எப்படி கட்டுறது, மாலை எப்படி பண்றது, டெக்கரேஷன் எப்படி பண்றது, இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க. சோ அவங்களுக்கும் விதவிதமான சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன சின்ன இந்த இப்ப ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்ல பண்ற ஒர்க்ஸ், அப்புறம் இந்த டிஃபரெண்ட் சோப் ஒர்க்ஸ், வேக்ஸ் ஒர்க்ஸ், காட்டன்ல பண்றது, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து கிளாஸ் பெயிண்ட்ஸ், ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்ட், அப்புறம் எம்போஸ் பெயிண்ட்ஸ், பாட் ஒர்க்ஸ், பெரிய பெரிய பாட்ல ஒர்க்ஸ் எப்படி பண்றது, அப்புறம் ஆர்டிபிஷியல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் மேக்கிங் எப்படி பண்றது, அப்புறம் வால் ஹேங்கிங், பெரிய பெரிய வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் எப்படி பண்றது, ஃபோம் ஷீட் ஒர்க்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஏஜுக்கு அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் ஏத்தபடி அவங்க நான் எது விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். சேம் டைம் அப்படியே ஆர்டர்ஸும் கிடைக்குது, அந்த ஆர்டர்ஸும் பண்றேன். சில பேர் வந்து எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுங்க, நாங்க போய் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க. சோ அவங்களுக்கும் மெட்டீரியல்ஸும் நான் கொடுக்குறேன். சோ எல்லா விதமாகவும் நான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியே நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். மிஸ்ஸஸ் ஜோதி, நீங்க எங்களோட டோட்டலி ஹாப்பி சேனல் வியூவர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? ஆக்சுவலி லாவண்யா, நான் வந்து இந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 15 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து கரெக்டாக 2000 வச்சுதான் நான் இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணேன். காசு ரொம்ப வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கற்பனைக்கு திறனுக்கு ஏற்றபடி நம்மளுடைய திறமை நம்ம வளர்த்துக்கிட்டே நாம நல்லபடியாக காசு ஏர்ன் பண்ணலாம். 2000 ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. எப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆர்டர்ஸ் எடுத்து அதுவும் பண்றேன், கல்யாணத்துக்கும் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன், அப்புறம் கோயிலேருந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய திறமை நம்ம வளர்க்கறத பொறுத்து நமக்கு ஏர்னிங் மணி கிடைக்கும். இது வந்து கிராஃப்ட் பண்றது ரொம்ப அழகான நல்ல ஒரு ஆர்ட்ஸுங்க இது. ஸோ இதுல நம்ம நல்லபடியா காசும் பணம் சம்பாதிக்கலாம், பேரும் புகழும் கிடைக்கும். முக்கியமா நம்ம வீட்டில இருந்தே பண்ணலாம். இதுக்கு வெளியே போய் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆர்டர் கொடுக்குறவங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஆர்டர் சொல்றாங்கன்னா வீட்டில இருந்தே பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துடுறேன்.
சோ இது ரொம்ப ஈஸியானதா நம்ம வீட்ல இருந்து நல்லபடியா சம்பாதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னது காட்றேங்க இது வந்து एक्चुअली இது ஒரு சின்ன gift article ஒரு பர்த்டேக்கு பர்த்டேஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் एक्चुअली இது பண்றதுக்கு வந்து எனக்கு just 50 rupees தான் ஆச்சு ஆனா இது வந்து நீங்க இதே மாதிரி ஒரு gift article வெளிய ஷாப்ல ஏதாவது ஒரு பர்த்டேக்கு gift வாங்கணும்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் கம்மி உங்களுக்கு கிடைக்காது சோ நம்ம கையால பண்ணோம் அப்படிங்கற ஒரு திருப்தியும் கிடைக்கும் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல நாம இந்த பண்ணவும் முடியும் சோ இந்த மாதிரி நிறைய gift articles நாமளே பண்ணி நம்ம friendsக்கு relatives க்கு நம்ம gift ஆ கொடுக்கலாம் அதுல கிடைக்கிற திருப்தியே ரொம்ப அதிகம் சோ இந்த ஆர்ட் ஃபீல்ட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்ட் சோ எல்லாரும் இதே மாதிரி இதெல்லாம் பண்ணி நல்லபடியா சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஐடியா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன actually learning never ends அப்படிን தெரியாம சொல்வாங்க நானும் இன்னும் ஸ்டூடண்ட் தான் எப்பவுமே ஸ்டூடண்ட் தான் இந்த கலைக்கு வந்து நாம ஃபுல் ஸ்டாப் எப்பவுமே வைக்க முடியாது வெறும் காமா தான் வைக்க முடியும் எனக்கு என்னன்னா இன்னும் நிறைய நிறைய புது வெரைட்டிஸ் பண்ணனும் புதுசு புதுசா இதால கிரியேட்டிவா பண்ணி நல்லபடியா முன்னுக்கு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை thank you mrs jyoti எங்களோட totally happy channel க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே thanks பாத்தீங்கனா வியூவர்ஸ் இவங்க வந்து சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அவங்களோட சொந்த உலகத்துல இவ்ளோ பெரிய கிராஃப்ட் இன்ஸ்டிடியூட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த opportunity எனக்கு கொடுத்ததுக்கு totally happy சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ வியூவர்ஸ் நீங்க கூட வந்து வீட்ல இருந்தே வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் ஜஸ்ட் உங்க இன்ட்ரஸ்ட் உங்க ஹாபி எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அந்த கலையை நீங்க வளர்த்துக்கலாம் ஈஸியா அண்ட் உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன வேணும்னு எனக்கு ஷுவரா கமெண்ட் பண்ணுங்க என்னோட totally happy சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you